ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, நிறைய நபர்களுக்கு திடீரென்று ஒரு தலை சுற்றல், ஒரு மயக்கம் ஏற்படும். பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது, நடந்து செல்கின்ற பொழுது, இல்லை டூ வீலரில் போயிட்டுருக்கும் பொழுது, இந்த மாதிரி திடீர்னு ஒரு தலை சுற்றல் ஏற்படும், திடீர்னு ஒரு மயக்கமே ஏற்பட்டுரும். ஸோ அந்த மாதிரி நிலை நமக்கு வரக்கூடாது. இது எதனால் வருகின்றது அப்படின்னா, இதுவும் உடல் மனம் சார்ந்தது தான். பஞ்சபூத தன்மைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களின் காரணமாக முக்கியமான ராஜ உறுப்புகள், அந்த இதயம் நுரையீரலுக்கு செல்கின்ற அந்த சுவாசத்தில் ஒரு சின்ன தடை ஏற்படும். சில நபர்களுக்கு மூளை செல்களுக்கு செல்கின்ற இரத்த ஓட்டம் திடீர்னு பாதிக்கப்படும். சில நபர்களுக்கு சாப்பிடாமலே இருப்பாங்க, அப்படி சாப்பிடாமல் இருக்கின்ற காரணத்தினால் உடல் சோர்வு களைப்பு அதன் காரணமாக ஏற்படும். சில நபர்களுக்கு பேங்க்ரியாஸ் அந்த கணையம் சரியாக இயங்காது, சுகரினுடைய தன்மை அதிகமாகும் பொழுது ஏற்படும். இரத்த அழுத்தத்தில் மாறுபாடு ஏற்படும் பொழுது, உயர் ரத்தம் குறைந்த இரத்த அழுத்தம், திடீரென்று மனதில் ஏற்பட்ட ஒரு சில குறைபாடுகளின் காரணமாக அந்த உயர் குறைந்த இரத்த அழுத்த நிலை ஏற்படுகின்ற பொழுது தலை சுற்றல் ஏற்படும், மயக்கம் ஏற்படும். அப்போ இதெல்லாம் வராமல் பாதுகாப்பதற்கு நாம் என்ன பயிற்சி எடுக்க போகிறோம்? ஒன்று, இந்த மாதிரி சில நபர்களுக்கு சார் அடிக்கடி இந்த மாதிரி எனக்கு ஒரு கிடினஸ் வருது, ஒரு தலை சுற்றல் ஏற்படுது, திடீர்னு எனக்கே தெரியுது மயக்க நிலை வருகிறது போல் உள் உணர்வு தெரியும், அப்போ நான் அமைதியாக உட்காந்துருவேன், ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் மீண்டும் எனது வேலைகளை செய்வேன். அப்போ இந்த மாதிரி மயக்க உணர்வு வரவும் கூடாது, தலை சுற்றல் வரவும் கூடாது. அது வராமல் நம்ம உடம்பில் பஞ்சபூதமும் சமமாக இயங்கணும், நாளமில்லா சுரப்பிகள் எல்லாம் அதனதன் வேலையை சரியாக செய்யணும். ஸோ அப்படிப்பட்ட யோக நெறிமுறைகள், அதனுடைய யோக சிகிச்சையை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இது எல்லோருக்குமே பலனுள்ளதாக அமையும். யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி அடிக்கடி தலை சுற்றல், திடீர் மயக்கம் வருகின்றதோ, அவர்கள் இதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக முழுமையான ரிசல்ட் கிடைக்கும். ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்களும் இதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வயதானாலும் தலை சுற்றலோ, பஞ்சபூத தன்மையில் மாற்றமோ, ராஜ உறுப்புகள் பிராண ஆற்றல் குறைவதில் மாற்றமோ ஏற்படாது. எந்த மனிதனுடைய உடலில் தலை முதல் கால் வரை பிராணசக்தி கரெக்டாக நன்றாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த மாதிரி தலை சுற்றல் மயக்கம் எதுவுமே வராது. இப்போ அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, முதலில் நாம் பார்க்கக்கூடிய முத்திரை சக்தி முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த முத்திரை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கட்டைவரில் வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க, கைகள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மோதிர விரல் சுண்டு விரல் ரெண்டும் சேர்ந்துருக்குது. கட்டைவரில் உள்ள மடிச்சிருக்காங்க, அதற்கு மேலே ஆள்காட்டி விரல் நடுவரில் வச்சுருக்கோம். ஸோ கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் ஒரு 5 முறை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. அதுக்கப்புறம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகுங்க. 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேர்களுக்காக மீண்டும் ஒரு முறை பண்ணுறாங்க. முதல்ல கட்டை விரலில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த 2 விரலில் மடிச்சுக்கணும். மோதிர விரல் சுண்டு விரல் மற்றும் சேர்த்து வச்சுருக்காங்க. கை விரல் அமைப்பை பார்த்துக்கோங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகுங்க. இதனுடைய பெயரே சக்தி முத்திரை. நம்ம உடம்பில் பஞ்சபூதத்தையும் சமப்படுத்தக்கூடிய அற்புதமான முத்திரை. மயக்க நிலை, தலை சுற்றல் அந்த மாதிரி வராமல் பாதுகாக்கக்கூடியது. அப்படி வரக்கூடிய சிம்டம் இருந்தால் கூட இந்த முத்திரையில் அப்படியே ஒரு 2 நிமிடம் இருங்க. உடனே நமக்கு நல்ல ஒரு அமைதியான நிலை கிடைக்கும், உடல் பேலன்ஸாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிகிச்சையாக பார்த்துட்டு வரோம். இந்த முத்திரை செய்து முடித்த உடனே அடுத்த முத்திரை முகுள முத்திரை பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி பெருவிரல் நோக்கி 4 விரலையும் குவித்து வச்சுக்கோங்க. பஞ்சபூதமும் சமமாக இயங்கும். இதுவும் தலை சுற்றல், திடீர் மயக்கம் வராமல் தடுக்கக்கூடியது. இதுலேயும் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 5 முறை அந்த மாதிரி பண்ணிவிட்டு சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேர்களுக்காக மீண்டும் அதே முத்திரை முகுள முத்திரை தான் பண்ண போகிறாங்க. மெதுவாக
பெருவிரல் நோக்கி நாலு வரலையும் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கணும். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வழிய விடுங்க. ஒரு 5 முறை இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது முடித்த உடனே அடுத்த ஒரே ஒரு முத்திரை, ஹாகினி முத்திரை. எல்லா கைவிரலுனையும் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. இதுவும் பஞ்சபூதத்தை சமப்படுத்தும். நமது கைவிரல் ஒவ்வொரு நுனியும் ஒவ்வொரு பஞ்சபூதத்தினுடைய கட்டுப்பாட்டை குறிக்கின்றது. இப்போ 5 விரலையும் இணைச்சிட்டோம். பஞ்சபூதங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. பஞ்சபூதங்கள் இணைக்கும் பொழுது நம்ம உடம்பில் அந்த மாதிரி ஒரு திடீர் மயக்கமோ இல்லை உடலில் பிராண ஆற்றல் குறைந்தால் இந்த பயிற்சி பண்ணும்போது இமிடியேட்டாக நமக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். மீண்டும் உடம்பில் பிராண ஆற்றல் சரியாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே முத்திரை, ஹாகினி முத்திரை, நேர்களுக்காக மீண்டும் ஒரு முறை பொறுமையாக எல்லா கைவிரலுனையும் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜிராசனத்தில் அமர்ந்து ஒரு சின்ன நாடி சுத்தி, அதாவது உடம்பில் பிராண ஆற்றல் கரெக்டாக இருந்தால் தான் தலை சுற்றல் மயக்கம் அந்த மாதிரி வராது. அதனால் மூச்சடக்கம் இல்லாத எளிமையான நாடி சுத்தி. முதல்ல கால்களை நீட்டி வஜிராசனம் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு கால்களாக வஜிராசனத்தில் அமர முடியாதவர்கள், வயதானவர்கள் நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணுங்கள், தவறு கிடையாது. கைகளை 2 முட்டி மேலே வச்சுக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ஒரு 5 முறை இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ இடதுகை சின்முத்திரையை வச்சுக்கோங்க. வலது கையினால் வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது நாசி, இது சந்திரக்கலை. இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. இடது நாசியில் மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. இது வலது பக்க உறுப்புகள் அனைத்திற்கும் நல்ல பிராண ஆற்றலை கொடுக்கும். ஒரு 10 முறை மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடணும். இப்போ வலது பக்க உறுப்புகள் முழுக்க நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இப்போ மோதிர வரலனால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசிலே மூச்சை உள்ளழுங்க, வலதுலேயே மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இப்போ இடது பக்கத்திற்கு நல்ல ஒரு பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். வலது நாசியினுடைய மூச்சு துவாரம், அந்த காற்று இடது பக்கத்து உறுப்புகளுக்கு நல்ல பிராண ஆற்றலை கொடுக்கின்றது. இதில் ஒரு 10 முறை நல்ல மூச்சை உள்ளெழுத்து தலை முதல் கால் வரை உடல் முழுக்க நல்ல ஒரு பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணி இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு பயிற்சி பண்ண போகிறோம். வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. இடதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலதில் மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் இடதில் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மிக மிக மெதுவாக வலது நாசியில் மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் இடதில் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலதில் மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கணும். இன்னும் ஒரே ஒரு பயிற்சி. வலதில் இழுத்து இடது, இடதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மோதிர வரலனால வலது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடதில் மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் வலதில் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடதில் மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி ஒரு 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நீர்களை எப்பொழுதெல்லாம் ஒரு தலை சுற்றலோ இல்லை திடீர் மயக்க உணர்வு ஏற்படுகின்றதோ அப்பொழுது இந்த நாசி பயிற்சியை மெதுவாக மூச்சை உள்ளத்து ஒரு நாசில் 5 முறை, அடுத்த நாசில் 5 முறை அப்படி செய்யும் பொழுதே மூளை செல்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைத்துறோம். உடல் முழுக்க எந்த பகுதியில் பிராண ஆற்றல் குறைவாக இருக்கின்றதோ அந்த பகுதிக்கு நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைக்கும். அதேபோல் இந்த முத்திரைகளையும் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. மிக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து யாராருக்கெல்லாம் தலை சுற்றல் இருக்கின்றதோ
அந்த மாதிரி திடீர் மயக்கம் வருகின்ற ஒரு நிலை ஏற்படுகின்றதோ அவர்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்களும் பயிற்சி பண்ணுங்கள். ஸோ இந்த பயிற்சி பண்ணும்பொழுது எப்பொழுதுமே எவ்வளோ வயதானாலும் நமக்கு உடல் நடுக்கமோ தலை சுற்றலோ திடீர் மயக்க உணர்வோ அந்த மாதிரி வராமல் வருமுன் காக்கக்கூடிய ஒரு அருமையான பயிற்சி. எல்லாமே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா சக்திகளும் அற்புதமான ஆற்றலும் நமது கைவிரல் நுனியில் தான் இருக்குது. அப்போ இந்த கைவிரல் நுனிகள்னு நம்ம நினைக்காம இது பஞ்சபூதத்தினுடைய காப்பு. எந்த மனிதனுடைய உடலில் பஞ்சபூதம் சமமாக இயங்குகின்றதோ, அந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் சமமான நிலையில் இருக்கின்றதோ அவர்களுக்கு அந்த மயக்க உணர்வு தலை சுற்றல் வராது. அப்போ நம்ம கை விரல்கள்னு நினைக்காம பஞ்சபூதத்தை இணைக்கின்றோம் அப்படிங்கிற அந்த உணர்வோடு இந்த பயிற்சிகளை செய்யும் பொழுது நிச்சயமாக உடல் ரீதியாக ராஜ உறுப்புகளில் எந்த உறுப்பில் குறைபாடு இருக்கின்றதோ அந்த உறுப்பு மீண்டும் நல்ல ஒரு பிராண ஆற்றலை பெற்று இயங்கக்கூடிய நிலை நிச்சயமாக கிடைக்கும். இந்த வஜிராசனத்தில் அமர்ந்து செய்யும் பொழுது இதனுடைய பலன் நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கின்றது. அப்போ படிக்கக்கூடிய பள்ளி மாணவ செல்வங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு வஜிராசனத்தில் அமர்ந்தே இந்த நாடி சுத்தியை கற்றுக் கொடுங்க. இரண்டு வகையில் பலனுள்ளதாக இருக்கும். ஒன்று, உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக இருக்கும். நம்ம பள்ளிகளில் கூட பார்க்குறோம், சில சமயம் மாணவர்கள் அந்த அசம்பிளியில் இருக்கும் பொழுது டக்குன்னு திடீர்னு மயங்கி விழுந்துருவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க உடம்பில் ஒரு ஏதோ ஒரு அழுத்தம், அந்த அழுத்தத்தின் காரணமாக ராஜ உறுப்புகளில் ஏதோ ஒரு உறுப்புக்கு பிராண ஆற்றல் செல்வதில் தடை ஏற்பட்டுள்ளது. இல்லைனா முதல் நாள் இரவு அதிக நேரம் கண் விழித்து படிச்சிருப்பாங்க, மூளை செல்களுக்கு செல்கின்ற பிராண ஆற்றலில் ஒரு சின்ன தடை ஏற்பட்டுள்ளது. அப்போ அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா படிப்பதற்கு முன்பாக பள்ளி மாணவர்கள் இந்த நாடி சுத்தியை வஜிராசனத்தில் அமர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதேபோல் வேலை செய்கின்றவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு களைப்பு, ஒரு மயக்க நிலை ஏற்படலாம். நீங்கள் தினமுமே காலை மாலை இரண்டு வேளையும் இந்த மாதிரி வஜிராசனத்தில் அமர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக தலை சுற்றல் மயக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். நேர்களே, நமது தேகம் சிறக்க யோகம் நிகழ்ச்சியை பார்த்து நிறைய நபர்கள் கேட்ட கேள்விகள் அதற்குரிய பதிலை இப்பொழுது தெளிவாக காண்போம். நேர்களை, கந்தசாமி கீதா அப்படிங்கிறவங்க ஒரு சில நம்மளுடைய தேகம் சிறக்க யோகம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க. அவங்க கேட்கக்கூடிய கேள்வி, தாங்கள் கற்றுக் கொடுக்கும் முத்திரை சிகிச்சைக்கு தகுந்தாற்போல் செய்ய வேண்டுமா அப்படிங்கிறது தெரியுங்க. வரிசைக்கிரமாக அனைத்து முத்திரையும் தொடர்ச்சியாக செய்து வந்தால் பாதிப்பு ஏற்படுமா? பொதுவாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சிகிச்சைன்னு நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம இந்த இதில் எந்த மாதிரி அடிப்படையில் சிகிச்சை கொடுக்குறோமோ அந்த அடிப்படையிலே பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு பலன் முழுமையாக கிடைக்கும். இப்போ அதில் ஒன்று மாற்றி பண்ணனால பக்க விளைவு வராது. நம்ம நிறைய சிகிச்சை கொடுத்துருக்கோம். இப்போ நீரழிவுக்குரிய யோக சிகிச்சைன்னு கொடுத்துருக்கோம். நம்ம தொலைக்காட்சியில் முதல் முத்திரை, இரண்டாவது முத்திரை, அப்புறம் என்ன ஆசனம், அந்த கிரமமாக பண்ணுங்கள், பலன் முழுமையாக கிடைக்கும். எல்லா முத்திரைகளும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு நேரத்தில் 8 முதல் 10 முத்திரைகள் பண்ணிக்கலாம். ஒரு முத்திரை 2 நிமிடம் பண்ணுங்கள். நம்ம நிறைய முத்திரைகள் எதற்காக கொடுத்துருக்கோம்னா, பல வகையான பிரச்சனை உள்ள மனிதர்களுக்கு அது சென்றடையணும். அப்போ உங்களை பொறுத்த மட்டுக்கும் அவ்வளவு முத்திரையும் பண்ண வேண்டாம். ஒரு நேரத்தில் 8 முத்திரை பண்ணிக்கலாம். அதில் முக்கியமாக ராஜ உறுப்புகளை பாதுகாக்கக்கூடிய முத்திரைகள்லாம் சொல்லியிருக்கோம். இப்போ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அந்த முத்திரையை மாத்திரம் பண்ணிக்கோங்க. பொதுவாக நல்ல திடகாத்திரமாக இருப்பதற்கு அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கோம் அந்த முகுள முத்திரை, இது பஞ்சபூதத்தை நன்றாக இயங்கி செய்யும். இது பண்ணிக்கோங்க, நல்ல பலன் கிடைக்கும். ஆதி முத்திரை, இந்த முத்திரை பண்ணிக்கோங்க, ராஜ உறுப்பு நன்றாக இயங்கும். சூன்ய முத்திரை, இந்த முத்திரை பண்ணிக்கோங்க, இதயம் நன்றாக இயங்கும். இதெல்லாம் ராஜ உறுப்புகளை நன்றாக இயங்க செய்யக்கூடிய முத்திரைகள். அது இல்லாமல் உங்களுக்கு என்ன பிரச்சனை தனிப்பட்ட முறையில் இருக்குதோ அந்த பிரச்சனைகள் ஃபுல்லாக நம்ம யூடியூப்பில் பாருங்கள். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு முத்திரை போட்டிருப்போம். அந்த சிகிச்சையை மாத்திரம் நாம் கொடுத்த அடிப்படையிலே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.